நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஃபரீனா. இது உங்க ஃபேவரட் ஷோ ஹாட்ஸ் அண்ட் கர்ட் வழங்கும் அஞ்சரை பெட்டி. ஸோ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சது வந்து சாப்பாடு. அந்த சாப்பாடு நம்ம மதியம் நல்லா சாப்பிட்ணுன்ட்டு தான் ஒரு டப்பாவில் கொண்டுட்டு போகிறோம். ஸோ அந்த சாப்பாடு வந்து வித்தியாசமாக சூப்பராக ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருந்தால் இன்னும் ஜோராக இருக்கும்ல. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு டக்குன்னு ஓடி போயிடலாமா? அதுக்காக லெட்ஸ் வெல்கம் அனுராதாமா டு தி ஷோ. ஹலோ ஹலோ அம்மா, வாங்க. வணக்கம். வணக்கம் அம்மா. பரபரப்பறன்னு நம்ம லேடிஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூலு வந்து திறந்தாச்சு. பசங்களுக்கு வந்து கலர் கலர் டப்பாவில் வந்து சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்களே தவிர, ஆனால் ஒரே சாப்பாடாக தான் இருக்குது. ஸோ அவங்க லஞ்ச் பீரியட் கலர்ஃபுல்லாக மாறுறதுக்கு நம்ம ஏதாவது ஐடியா கொடுக்கலாமா? சம்திங் சிம்பிள், சன்னா வச்சு பண்ணிடலாமா? சன்னா கேட்கவே வேணாம். எல்லாரோட ஃபேவரட், கிட்ஸோட ஃபேவரெட்டு. என்ன என்ன டிஷ்ஷு? சன்னா ரைஸ். சன்னா ரைஸ். ஓகே, சன்னா ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சென்னா ரைஸ் தேவையான பொருட்கள்: சென்னா ஒரு கப், பிளாக் சால்ட் தேவையான அளவு, வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் இரண்டு, தக்காளி இரண்டு, பட்டை லவங்கம் இரண்டு, சோம்பு சிறிதளவு, மிளகாய்த்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, வடித்த சாதம் ஒரு கப், எண்ணெய் தேவையான அளவு. ஓகே, ஸோ எல்லாமே இருக்கு. யா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இதில் கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஓகே, இந்த உப்பு இருக்கு பாருங்க. ஆமாம், இந்த உப்பா? இந்த உப்பு, உப்பு தண்ணி. ஓகே ஓகே, போட்டுட்டு இந்த சென்னா, இது வந்து பாதி வெந்தது. பாதி வெந்த சென்னா. ஓகே ஓகே, ஸோ ஒரு பக்கம் வேக வச்சிடலாமா? எஸ், இது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஹாஃப் தான் வெந்திருக்கு, இன்னும் ஒரு ஹாஃப் கூட வேகணும். வேகணும். ஒரு பச்சை மிளகாய பண்ணிட்டு சீடை எடுப்பேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் நிறையா சன்னாவே வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்குன்னு நீங்கள் தனியாக உட்காந்து சைட் டிஷ் செஞ்சு அதுக்கு ஒரு டப்பாவில் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த அந்த காரம் வந்து அப்படி ஒட்டின் தான் இருக்கும். அது கூட இப்போ வதக்கும் போது ஆல் கான். ஓகே ஓகே, அந்த தக்காளியும் கொஞ்சம் கொடுங்க. ஓகே, ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளியா? எஸ். ஆன் பண்ணிட்டு எண்ணெய் வேணும்க்கா? இந்த பட்டை அண்ட் லவங்கம் வேணும். பட்டை நான் வந்து ரெண்டு பீஸ் தான் போடப்போறேன். ஓகே, பட்டை அண்ட் லவங்கம். மினி பிரியாணி மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கு போலியே. கைண்ட் ஆஃப், ரெண்டு பீஸ் தான். ஓகே, அதாவது இந்த காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த நாக்குக்கு பழகி எடுத்துன்னு வைங்களேன். ஏதாவது ஒரு கட்டத்தில் சம்டைம்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் பிளாண்டாக சாப்பிட வேண்டி வரலாம். ஓகே, அப்போ நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால ஒரு மாதிரி நல்ல காரசாரமாக ஒரு வாட்டி சாப்பிட்டாலும் அதுக்கு ரெண்டு வாட்டி பிளாண்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு மேனேஜ் பண்ணும். ஓகே, அதை பேலன்ஸ் பண்ணும். அந்த சோம்பை கொஞ்சம் எடுங்க. சோம்பு முதல்ல பட்டையை போடுறேன். அடுத்ததா ஸோ பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக போடுறோம் இல்லம்மா. ஸோ எதுனால நம்ம சீட்ஸ் எடுத்துட்டு ஒரு ஒன்று போடணும், சீட்ஸ் எடுக்காம ஒன்று? இல்லை 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 இல்லை, ரெண்டுத்துலேயுமே நான் எடுத்துட்டேன் சீட்ஸ். ஏன்னா இது குழந்தைகள் நம்ம எய்ம் பண்ணும்போது ரெண்டுத்துலேருந்து அந்த சீடு வேற இருந்ததுனால அந்த பல்ப்பு போர்ஷன்லாம் உங்களுக்கு வந்து அந்த காரம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அது மிதமாக இருக்கும், மிதமாக ரொம்ப ஓவராக இருக்காது. அதை இப்போ ஏதோ எண்ணெயில் இது வதங்குது இல்லை, எல்லா காரம் போயிடும். ஐ பெட் யூ இதுலேருந்து ஒரு பீஸ் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு அந்த காரமே தெரியும். ஓகே, ஸோ அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாமா? எஸ், ஒன்று வந்து பொடி பொடியாக கட் பண்ணின வெங்காயம், ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ண வெங்காயம். ஓகே, பாதி பாதி ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஒரு வெங்காயத்தில்
ஒரு பாதியை அப்படி பண்ணியிருக்கேன், இன்னொரு பாதியை படிப்படியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்டிருக்கிறதுனால தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போடுறேன். ஓகே, நார்மல் உப்பா? இல்லை இல்லை, இந்த உப்பே எடுங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஓகே, இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் எடுங்க, ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சலாக போடுங்க. ஓகே, மல்லித்தூள், மிளகாய் தூள், அடுத்ததா இது ஜீரகத்தூள், இது 1/2 ஸ்பூன் தூள், இது மூணும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொடுங்க. ஓகே, சூப்பர். ஸோ எல்லா மசாலா பாருங்க, அந்த இந்துப்பு போட்டதுல என்ன ஸ்மெல் வருது பாருங்க. ஓகே, ஸோ பியூட்டிஃபுல் ஸ்மெல். ஸோ இதில் இந்த பக்கம் சன்னா ரெடி ஆயிடுச்சு. டன். சூப்பரான மசாலா இதெல்லாம் இங்கே தயாராகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சன்னா ரெடி ஆயாச்சு. இதை போட்டுட்டு ஓகே, ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மூடி வைக்கலாம். ஓகே, மசாலாஸோட சன்னாவை போட்டு நல்லா வெந்திருக்கோம் இல்லையா? இந்நேரம் வெந்திருந்தாலும் ஒரு 1 மினிட்க்கு அந்த தண்ணி எடுங்க, இது தளிச்சு விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு மூடி வைங்க. ஏன்னா இப்போ அந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீராத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம்ல, கரெக்ட், அதெல்லாம் அந்த சன்னாவோட சேரலாம், கொஞ்சம் சேரணும் அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான், இது ஆல்மோஸ்ட் ரெடின்னு நினைக்கிறேன் இல்லையா? இது ரைஸ் சேர்த்தோம்னா முடிஞ்சுதா? எக்ஸாக்ட்லி. ஓகே, இந்த சன்னா ரைஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ சன்னா ரைஸ் அப்படிங்கும் போது அந்த ரைஸ்க்கு மேட்சிங் பாக்ஸில் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப குட்டி பசங்களாக இருந்தாங்கன்னா இன்னும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக அவங்கள ஈர்க்கிறது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சன்னாவோட சத்துக்களும் போய் சேர்ந்த மாதிரி ஆகும் இல்லையா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் மேஷிங் பண்ணால் சேர்ந்துக்கும், எல்லாம் முழுக்க முழுக்க நிற்காமல் ஓகே சேர்ந்துக்கும், அதே சமயம் ரொம்பவும் மசிஞ்சிராது. ஓகே, இப்போ இந்த ரைஸை சேர்த்து விடலாம். ஸோ செஞ்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான். இதை கொஞ்சமாக ஆற வச்சு பேக் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அது வந்து சன்னா மசாலாவோட அந்த ஹட்சன் நெய் இருக்கு பாருங்க. ஆமா, அது கொஞ்சோண்டு. ஓகே, ஹட்சன் நெய் இதோ உங்களுக்காக தயாராக இருக்கு. சன்னா போடவா? சும்மா 1 ஸ்பூன். வா, தூய்மையான பசும்பால் எடுத்த குழந்தைங்களுக்கு அந்த நெய் சேர்ந்தா பரவாயில்ல. ஆமாம், சன்னா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதோட சின்ன செய்முறை விளக்கம் சீக்கிரமா பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை: ஒரு வாணலியில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அதில் தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து சென்னாவை போட்டு வேக வைக்கவும். பின்னர் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, நறுக்கிய பச்சை மிளகாய், நறுக்கிய வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். வெங்காயம் வதங்கியதும் தக்காளி சேர்த்து வதக்கவும். பின்னர் சிறிது உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கவும். பின்னர் வேக வைத்த சென்னாவை சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி வேக வைக்கவும். அதனுடன் வேக வைத்த சாதத்தை போட்டு நன்கு கிளறவும். கடைசியாக ஹட்சன் நெய் சேர்த்து கிளறவும். பிறகு அதை ஒரு பிளேட்டில் வைத்து பரிமாறினால் சுவையான சென்னா ரைஸ் தயார். ஹட்சன் நெய் எல்லாம் போட்டு செம்ம வாசனையா செம்மையா இருக்கு. சன்னா இருக்கு, பச்சை மிளகா இருக்கு, தக்காளி இருக்கு,
சன்னா ரைஸ் எல்லாமே இருக்கு. Let me eat it and tell you. சூப்பரம்மா. அதாவது இந்த தயிர் சைட் டிஷ் அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதுலேயே வந்து ரொம்ப ஜாஸ்தி அதெல்லாம் இருந்ததுன்னா இது ஏதாவது குடிக்கிறதுக்கு தேவைப்படும். அதனால மிதமாக பிளாண்டாகவும் இருக்கக்கூடாது, ஓவர் அப்படியும் இருக்கக்கூடாது, டேஸ்டியாக இருக்கணும். டேஸ்டியாக நீங்கள் சொல்கிற மாதிரியே செம்ம டேஸ்டியாக இருக்குது. அண்டு சன்னா இருக்குது. சன்னா ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு சன்னா கிடைக்கும் போது அதை நம்ம கடித்து சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்குது. அந்த மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து அப்சல்யூட்லி ப்ராப்பர் வெரைட்டி ரைஸாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இந்த இதை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லஞ்ச் ஆர் அவங்களுடைய பெஸ்ட் ஆராக இருக்கும். அதுக்கப்புறம் தூங்காமல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க, ட்ரை பண்ணி நாளைக்கே உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுங்க. அம்மா தேங்க்யூ ஸோ மச், செம்மையாக வந்தது. ஸோ அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி நைவேத்தியம் பகுதி. மங்கையர்க்கரசி அம்மா காத்துக்கிட்டே இருக்காங்க, பார்க்கலாம். அஞ்சலி பெட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிறப்புக்குரிய நைவேத்தியம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கிழமைக்கு உண்டான பலன்களை போன வாரத்துலேருந்து நாம் சிந்தனை பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு, ஆனால் இன்னைக்கு நாம் சிந்திக்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு. பொதுவாகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது விரதம் பல பேர் இருக்காத ஒரு நாள். அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மன இறுக்கத்துக்கு உள்ளே வந்தவங்க பல பேர் உண்டு. ஞாயிற்றுக்கிழமானா விசேஷமான சாப்பாடு, விசேஷமான சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லியே விரதம் அப்படிங்கிற ஒன்று மறந்து போயிடுது. சரி, சில சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்துருச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் பௌர்ணமி வந்துருச்சுன்னா, அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் சஷ்டி, கார்த்திகை, பிரதோஷம், இந்த மாதிரி ஏகாதசி, இப்படி ஏதோ விரதம் இருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, அன்றைக்கி அவங்க விரதம். இல்லைங்க, நாங்கள் முழுக்க சைவமே தான் சாப்பிட்றோம், அதனால் ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையும் எந்த விரதம் வந்தாலும் அந்த விரதத்தை இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி விரதம் இருந்தாலும் சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன வகையான நலனை தரும் அப்படின்னா, உடலிலே ஏற்படக்கூடிய பல வகையான தீய விஷயங்களை எல்லாம் நீக்கி நல்ல ஆரோக்கியத்தை நமக்கு தரக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை. உடலில் அப்படி என்னங்க மாற்றங்கள் நமக்கு ஏற்படுமா அப்படின்னா, மாற்றங்களுக்கு உரியது தான் இந்த உடம்பு. இளமையில் பாருங்கள், நம்ம ரொம்ப குழந்தையாக பிறக்கிற போது நம்மோடு சேர்ந்தே பல நூறு வகையான வியாதிகள் பிறக்கிறது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த வியாதியை வெளிப்படுத்த வச்சிடறோம். வியாதி வெளியிலேருந்து வருதா அப்படின்னா, இல்லை நமக்குள்ளே தான் இருக்கு. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அப்படின்னு கம்பர் வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்ப, நம்ம உடன் பிறந்தது வியாதி. அந்த வியாதி அப்பப்போ வெளியே வரும், அப்பப்போ உள்ளே போகும். எப்பெல்லாம் வெளியே வருது அப்படின்னா, உடலில் எந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம புதுசாக எடுத்துக்கிறோமோ அப்போ உள்ளே இருக்கிற பிரச்சனை திரும்ப வெளியில் வரும். அப்போ உடலில் ஏற்படக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளை மாற்றி உடல் தேக ஆரோக்கியத்தை நமக்கு தரக்கூடியது எது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையினுடைய விரதம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டால், எல்லோரும் கண்ணு மூடிட்டு சொல்லிடலாம், சூரிய பகவான் தான். பொதுவாக ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒருத்தர் 365 நாளும் ஆஃபீஸ்க்கு வந்தார்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட வந்துட்டாருங்க, 365 நாளும் லீவே போடலைங்க, குழந்தை முழு அட்டெண்டன்ஸ் ஸ்கூலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். சூரிய பகவான் ஒருத்தர் தானேங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறார், அன்றாடம் வந்துடுறாருல்ல. என்னைக்காவது சூரிய பகவான் இன்றைக்கி வரமாட்டார் அப்படின்னு செய்தியில் கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை, இந்த சூரியனுடைய தேர் பஞ்சராகிவிட்ட காரணத்தினால் ஒரு 4 மணி நேரம் தாமதமாக வரும் என்று எதிர்பார்க்கவும்னாத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை இல்லை. அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிறத முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய ஞாயிற்றுக்குடைய அந்த பிரீதி அதிகமாக இருக்கக்கூடிய கிழமையில் விரதம் இருந்தால் நமக்கும் அந்த முழு பலனும் கிடைக்கும். மீண்டும் நாளைக்கு மற்றும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வர உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி,
வணக்கம். எஸ், அஞ்சரிப்பட்டியில் அடுத்ததா இல்லத்தரசிகள் பகுதியில் தான் இருக்கோம். ஸோ நிஜமாவே இவங்க ஒரு அரசி தான் அப்படின்னு சொல்லணும். இவங்க வந்து நிறைய ஃபுட் பிளாக்ஸ் வச்சுருக்காங்க, யூடியூப்ஸ்லாம் இவங்களோட குக்கிங்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் அஞ்சரிப்பட்டியில் வந்து சமைக்கிற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வாக் இன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அரசியை வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் ராணி மேம் டு தி ஷோ. ஹலோ, வணக்கம். வரலாமா வேணாமான்ற ஒரு டவுட்லேயே வரீங்களே, ஏன் வாங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன், ஏன் அவ்வளோ தள்ளி நிற்கிறீங்க? ஓகே, சூப்பர். நோ பயம், நோ பதட்டம். செம ஜாலியாக குக் பண்ண போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். ஓகேவா? சரிங்க, பார்க்கலாம். ஹைஃபை கொடுங்க பார்க்கலாம். டன். என்ன சமைக்க போகிறோம்? ஆக்சுவலாக சுறா புட்டு பண்ண போகிறாங்க. சுறா புட்டு பண்ண போகிறேன். சுறா புட்டு கட்லெட். நீங்களே ஒரு சுறா புட்டு மாதிரி தான் இருக்கீங்க. நிஜமா செம சப்பியா கியூட்டா இருக்கீங்க. ஒரே தடவை கிளிக்கலாம் சொல்லக்கூடாது. நிஜமா இல்ல, செம கியூட்டா இருக்கீங்கம்மா. சுறா புட்டு கட்லெட் பண்ண போறோம் இல்லையா? சுறா புட்டு கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துடலாம். சுறா புட்டு கட்லெட் தேவையான பொருட்கள்: சுறா 1 கப், உருளைக்கிழங்கு 2, பூண்டு 5 பல், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3, மஞ்சள் தூள் சிறிதளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, முட்டை 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஓகே, ஸோ டக்குன்னு ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக சுறாவை வந்து நல்லா கழுவிட்டு அதை பாயில் பண்ணிவிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிடணும். ரிவா? ஆமாங்க, அது ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அது ஆக்சுவலாக தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பேக் போனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ளது. ஆமாம், அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக சுறா புட்டு யார் தான் சாப்பிட மாட்டாங்க? ஏன், அது கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு. ஆக்சுவலாக இது வந்து கிருமி நாசினியும் சொல்லுவாங்க, ஆன்டிபயோட்டிக் மாதிரியும் இது பண்ணலாம். பட் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக அது வந்து ப்ராசஸிங் கொஞ்சம் அதிகம். அது பாயில் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணணும். பிறகு தான் அதை வந்துட்டு இப்படி நம்ம வந்து உதுத்து வச்சுக்கணும். அதில் வந்து எலும்பு இருக்கும், அதை வந்து போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பெரியவங்களும் மேபி அது சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் ஃபைனல் அவுட்புட் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்க போது. ஸோ இது வந்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்? பவுல் கொஞ்சம் கொடுத்துருவோம். ஓகே, பவுல். இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பவுலில் சுறா எடுத்துருக்கோம். அடுத்ததான் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு போடணும். எஸ், இதுவும் வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கீங்களா? ஆமாம், இதுவும் வேக வச்சு மசிச்சுது. இது உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். ஆக்சுவலாக அந்த இது இருக்குது, அந்த பைண்டிங்க்காக. ஆமாம், ஐயா பைண்டிங். ஓகே, ஆக்சுவலாக இது பண்ண போகிறோம் இல்லையா, கட்லெட் பண்ணுறதுக்கு. ஓகே, சுறா புட்டு அப்படின்னு சொன்னாலே அட்டா அட்டா சுறா புட்டா அப்படின்னு ஆர்வமாக சாப்பிடுவோம். சுறா புட்டு கட்லெட் இன்னும் செம்ம ஜோராக இருக்க போது. ஓகே, உருளைக்கிழங்கு போட்டாச்சு. உப்பு வேணுமா? ஆ, லைட்டாக உப்பு. சூப்பர். இப்போ உப்பு சேர்த்துருக்கீங்க இல்லையா? ஆமாம். இந்த பக்கம் கடாய் ஹீட் பண்ணிடலாமா? ஓகே, பண்ணிடலாம். எண்ணெய் போட்டுக்கணுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாமா? ஆ, ஓகே. அடுத்து வந்து எதுவுமே போட வேண்டாம், வெறும் பூண்டு போடணுங்க. ஓகே, ஓப்பனிங்கே வந்து பூண்டு சேர்த்துக்கு போகிறோமா? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக இது வந்து இந்த தாய்மார்க்குன்றதுனால எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். எண்ணெய் கூட கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எண்ணெயில் வந்து பூண்டு போட்டு வதக்குறோம். அதாவது தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆமாம், இன்னும் பூண்டு போட்டுக்கினா இன்னும் நல்லதுங்க. இன்னும் இன்னும் நல்லா பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஜென்ரலாக கேஸ் ரிலீஸ் வாய்வு அதெல்லாம் எல்லாம். அண்டு நம்ம சுறா இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ பூண்டு வதங்கியாச்சு. அடுத்ததா அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுருங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றாவே வச்சுருக்கீங்களா? ஆமாம், அப்படியெல்லாம் போட்டுருங்க. அது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் நல்ல ப்ரௌனிஷ் ஆகட்டோங்க. ஓகே, ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வந்துட்டு மஞ்சள், லைட்டாக உப்பு, அப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் அப்படியே போட்டு நல்ல கட்லெட் பதத்தை கொண்டு வந்துடணும். அப்புறம் கொஞ்சம் சூடு இதுவான பிறகு கட்லெட்டுக்கு வேண்டியது ரெடி பண்ணி பண்ணிடலாம். சூப்பர். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. அந்த சுறா க்ளீன் பண்ணி வேக வைக்கிறது மட்டும் தான். அது ஆக்சுவலாக அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும், அது மட்டும்தான் வேலை. ஓகே, நோ ப்ராப்ளம். இதெல்லாம் ஒன்றும் வேலை ஒன்றும் கிடையாது. நம்ம லேடிஸ் தானே இதெல்லாம் பண்ணுறது தானேப்பா. நீங்கள் சின்ன பொண்ணு, அதனால உங்களுக்கு தெரியாது. ஓகே, நாங்கள் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்தாச்சு இல்லை. ஓகே, ஸோ இது நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பார்த்தா? கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும்ப்பா, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம்
நல்லாயிருக்கும். கட்லெட்டெல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்கும். ஸோ சிக்கன் கட்லெட்டு, மட்டன் கட்லெட்டு அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். பட் சுறா கட்லெட் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். கண்டிப்பாக கட்டாயமாக நல்லாயிருக்கும், ஃபைனாக இருக்கும். ஓகே, ஸோ செம்மையாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுற வேண்டியது தான். மஞ்சள் கொஞ்சம் எடுத்துடலாங்க, மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூளா? ஆமாங்க, போடவா? ஆ, கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. பட் அந்த இது ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு தான் மஞ்சள். ஆன்டிபயோட்டிக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் இருங்க, இது முடிச்சிரும். இதுவா? ஆமாம், ஆக்சுவலாக இது நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். சேர்ந்து வந்துருக்குன்னா உங்களுக்கு கட்லெட். ஸோ இது வந்து ஆல்ரெடி வெந்தது தான், லைட்டாக அது மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டு போதுங்க. ஆக்சுவலாக சீக்கிரம் கொத்தமல்லி கருவேப்பிலை அடுத்ததாக சேர்க்க போகிறோம். இதில் மசாலாஸ் எதுவுமே சேர்க்கலையே? மிளகாய் ஒன்றுமே வேண்டாம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக இது வந்து தாய்மார்களுக்கு பண்ணுறதுனால அதே இன்க்ரீடியன்ஸில் அப்படியே கொண்டு வந்து. இன்னொன்று என்னென்னா, இது கிட்ஸ்களுக்கு கொடுக்கலாம், கொஞ்சம் பெரியவங்களும் மசாலா ஸ்பைசியஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா? கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு நீங்கள் பேசுகிறது எதுவுமே எனக்கு கேட்கல, நான் வாசனையை வந்து முகர்ந்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, போடவா? ஆ, போட்டுருங்கம்மா. கொத்தமல்லி கருவேப்பிலை ஆ போட்டாச்சு. அடுத்ததா இது நல்லா கொஞ்சம் சேர்ந்து வந்த பிறகு நம்ம வந்து உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் எக்கில் வந்து போட்டு டிப் பண்ணி கட்லெட் மாதிரி செஞ்சு போகிறோம். ஸோ இந்த பக்கம் நான் கேஸ் பற்ற வச்சிருவா? ம், ஓகே. ஸோ கட்லெட்டுக்கு தேவையான ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ மாவு நல்லா அரியாச்சு, கைக்கு பிடிக்கிற பதத்துக்கு வந்தாச்சு இல்லையா? ஆமாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். போதுமா? ஓகே, ஸோ ஆயில் இந்த பக்கம் தயாராக இருக்குது. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது வந்து எக் வந்து பீட் பண்ண போகிறோம். எஸ் சூப்பர். அடுத்ததாக வந்து கட்லெட் ப்ராசஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராசஸ். எக்கில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறோம். சுறா கட்லெட் மாஸாக ரெடி ஆக போகுது. இப்படி உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணுங்க. ஓகே, பிறகு நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுறதே பண்ணி, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, முட்டையிலையும் அப்புறம் டிப் பண்ணி போட்டுருந்தான். ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம், ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வெந்தது தான். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வந்து சுறா எல்லாமே. எஸ் சூப்பர். அண்ட் சுறாலேயே வந்து பல வெரைட்டி இருக்குல்ல? ஆமாம், இது வந்து பால் சுறான்னு சொல்லுவாங்க. பால் சுறா? ஆ, ஒயிட்டாக இருக்கும் அது. ஆனால் இது எந்த வகை சுறாலையும் இது செய்யலாமா? ஆ, செய்யலாம். பட் இன்னும் காரம் வேணுன்றவங்க கொஞ்சம் பிளாக் பேப்பர் பண்ணால் போட்டுக்கலாம். ஓ சூப்பர். அதாவது உங்களுக்கு பசங்கள்லாம் இருக்கா? ஆ, எனக்கு பையன் ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பசங்க இருக்காங்க. கண்டிப்பாக ரெண்டு பேரும் ரொம்ப லக்கின்னு சொல்லணும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து சுறா புட்டு மட்டுமே செஞ்சு கொடுன்னு கேட்டால் கூட செஞ்சு தர மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் சுறா புட்டிலிருந்து சுறா கட்லட் வரைக்கும் லீடிங்கில் போயிட்டுருக்கீங்க. சூப்பராக. ஓகே சூப்பர். ஸோ இது மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவாங்க? கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. சுறா கட்லெட் தயார் ஆயாச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்க போது, பார்க்கும் போதே எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ சுறா கட்லெட் எப்படி செய்யலாங்கிற செய்முறை விளக்கம் உங்களுக்காக. செய்முறை: ஒரு பவுலில் வேக வைத்து தோல் நீக்கிய சுறாவை மசித்த கலவையாக எடுத்து அதில் உருளைக்கிழங்கு, உப்பு சேர்த்து கலவையாக வைத்துக் கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானவுடன் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், சுறா கலவை, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து பதமான கலவையாக வேக வைத்து எடுத்துக்கொள்ளவும். கலவையை தட்டையாக தட்டி முட்டையில் கலந்து எடுத்து தவாவில் போட்டெடுத்தால் சுவையான சுறா புட்டு கட்லட் தயார். வணக்கம். மறக்கப்பட்ட மருத்துவம் பகுதியில் நான் டாக்டர் அமுதா தாமோதரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக், மருத்துவத்திற்கே அடங்காத சர்க்கரை நோய்க்கான மருத்துவம் என்ன என்ன, நம்முடைய உணவு முறையிலும் வாழ்க்கை முறையிலும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். ஒரு அதிர்ச்சி தகவல் என்று சொல்லலாம். எது? நம்முடைய இந்தியாவில் உள்ள சர்க்கரை நோய்களுடைய எண்ணிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60 மில்லியன். இந்த 60 மில்லியன் 2020, 2021, 2022 70 மில்லியனாக மாறக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் என்று உலக சுகாதார மையம் நமக்கு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க.
அதே நேரத்தில் இந்த 60% மக்கள் உள்ள 20% மக்கள் 25-30% மில்லியன் மக்கள் முக்கியமாக அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்திற்கு அடங்காத சர்க்கரை நோயில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எந்த மருத்துவமானாலும் மருத்துவத்திற்கு அடங்க வேண்டும் இல்லையா? தலைவலி என்றால் தலைவலி மாத்திரை போட தலைவலி குறைய வேண்டும். இதுதான் நம்முடைய மருத்துவ தீர்வு. அதே போல் சில வகையான இப்போ சர்க்கரை நோய்க்கு நீங்கள் ஒரு மருத்துவம் எடுத்தால் அந்த மருத்துவத்திற்கு சர்க்கரை நோய் குறைய வேண்டும். அது மருந்தாகட்டும், அது இன்ஜெக்ஷன் ஆகட்டும், அது கேப்சூல் ஆகட்டும். இன்ஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா இத்தனை யூனிட் கணக்கு எடுக்கிறாங்க இல்லையா? காலை இத்தனை யூனிட் போடுறோம், மதிய இத்தனை யூனிட் போடுறோம், நைட்டு இத்தனை யூனிட் போடுறாங்க. எந்த யூனிட் போட்டாலும் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். சில வகையான மக்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லை. இதற்கான மருத்துவ முறை என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மருத்துவங்கிற முறையில் எனக்கு மிக வருத்தப்பட ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் நினச்சிதான் எந்த மருத்துவத்துக்குமே அடங்கலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஒரு உயிர்காக்கு மருந்து என்னென்னு பார்க்க போகிறோம். அதுதான் கடல் அழிஞ்சல் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மரத்தோட பட்டை என்று சொல்லலாம். எந்த வகையான மருத்துவத்திற்கு அடங்கா சர்க்கரை நோயாக இருந்தாலும் இந்த மூலிகைக்கு அது அடங்கும். என்ன மூலிகை? பொன்குரண்டி என்று சொல்லக்கூடிய இந்த கடல் அழிஞ்சில் வேர்பட்டை மரப்பட்டை. இந்த கடல் அழிஞ்சில் மரப்பட்டையில் உள்ளக்கூடிய இது பொட்டானிக்கலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, செலசியா ரெட்டிகுலேட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இதில் உள்ள செலாசின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலைடு நம்முடைய இன்சுலின் சிறக்கக்கூடிய அதனுடைய அளவை அதிகரிக்கும், இன்சுலினுடைய செக்ரிஷனை ஸ்டிமுலேட் பண்ணும் என்று சொல்லலாம். இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மிக சிறந்த இன்சுலினை விட அதிகமாக வேலை செய்யக்கூடியது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. இது அனைத்து நாட்டு மருத்துக்கடலையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். நம்முடைய நாட்டிலேருந்து அதிகப்படியாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சில முக்கியமான கண்ட்ரிஸுக்கு, ஜப்பான், சைனா இந்த மாதிரி நாடுகளுக்கு இங்கிருந்து அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அவர்கள் நவீன மருத்துவத்தை எதுவுமே எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு யூனிட் இன்ஜெக்ஷனும் போட மாட்டாங்க, எந்த ஒரு ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்கையும் அவங்க நம்பி இருக்க மாட்டாங்க. மூலிகைகளை மாத்திரம்தான் அவங்க சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற கண்ட்ரியில் ஜப்பானும் சைனாவும் காணப்படுது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த மூலிகை என்று சொல்லலாம். இன்றைக்கி நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு அந்த மூலிகை பற்றி தெரிவதில்லை, அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த மூலிகை எல்லா நாட்டு மருந்துகளிலுமே கிடைக்கக்கூடியதான். கடலழிஞ்சில் வேர்பட்டை, கடலழிஞ்சில் பட்டை என்று சொல்லி நீங்கள் அதை வாங்கிக்கொள்ளலாம். இதை வாங்கி அப்படியே அரைச்சி அதோடு சேர்த்து சில வெந்தயம் ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ 1 கிலோ கடல் அழிஞ்சல் அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணலாம். இதை அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கடல் அழிஞ்சில் வெந்தய சூரணம் ரெடியாக இருக்குது. டெய்லி 20 கிராம் அளவு காலை இரவு என்று சாப்பிட்டு வரலாம். 400 யூனிட்டுக்கு மேலே இருக்குது, எனக்கு 500 மேலே இருக்குது, எனக்கு 600 மேலே இருக்குது, நிறைய நண்பர்கள் கால் பண்ணி கேட்குறாங்க இல்லையா. உங்களுக்கு 6 ஹவர்ஸ் ஒன்ஸு நீங்கள் இந்த சூரணத்தை சாப்பிடுவாங்க. நிச்சயமாகவே சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதை நீங்களே பார்ப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு வேறொரு உணவும் அந்த மருத்துவ பயன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எக்ஸ்ட்ராஆர்டினரி, ஆலும் அடுவலுமா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. அந்த சுறா புட்டோட ஃப்ளேவர் அண்ட் அந்த ஓவரால் கட்லெட் நம்ம சேர்த்துருந்த இன்க்ரீடியன்ஸோட டேஸ்ட்டு, ஒரு அப்சல்யூட் சுறா கட்லெட், செம்ம டேஸ்டியாக இருக்குது. சுறா பிடிச்சவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக, ரொம்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், செம்மையாக சமைச்சு கொடுத்தீங்க. ஸோ நம்ம ராணி மேம் மாதிரி நீங்களும் அஞ்சரை பெட்டியில் வந்து சமைக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அஞ்சரை பெட்டி செட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டமாக நீங்களும் சமைச்சு என்ஜாய் பண்ணலாம். வெல், நிகழ்ச்சி பயங்கரமாக இருந்துச்சுல்ல, இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹட்ஸ் அண்ட் கர்ட் வழங்கும் அஞ்சரை பெட்டியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாரம்பரிய உணவு ஸ்பெஷல். பாரம்பரியம் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுடைய அந்த தொன்று தொட்டு இந்த பழமையான உணவுகளெல்லாம் அப்படியே சும்மா அந்த புக்கெல்லாம் புரட்டி பார்த்து தூசியெல்லாம் தட்டி அதெல்லாம் எடுத்து நம்ம அஞ்சரை பெட்டியில் சமைச்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்க? பொரிச்ச கூட்டு. பொரிச்ச கூட்டு இது என்ன, பொரியல் கூட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷாக இருக்குது? இது வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் தான். இது வந்து பிராமின் ஆற்றுல எல்லா ஆற்றுலையும் இது செய்யறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லி இது வந்து பொரிச்ச கூட்டு, தொகையல், சாத்து மது இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக இருக்கும் எல்லா பிராமின் ஹவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் சமைக்க போகிறது பொரிச்ச கூட்டு. இது பொரியலாக கூட்டான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு விவாத மேடையை வச்சு நம்ம விவாதமே செய்யலாம். இப்போ அதை பொரித்து சமைச்சிடலாமா? கண்டிப்பாக. என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு? நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் முதல்ல. சரி, குக்கரில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஆன் பண்ணிக்கலாம். சரி, இதில் இப்போ நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் என்னென்ன எடுத்துட்டு இருக்கேன்னா கேரட் போடலாமா? ம், கேரட் போட்டுருங்க. ஓகே, சவுச்சவ் எடுத்திருக்கேன். சவுச்சவ் எல்லாம் ஒரு ஒரு கப் இல்லையா? ஆமாம். அதுவே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொரிச்ச கூட்டு நீங்கள்
நான் இன்னைக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் தனியாகவும் பண்ணலாம், அதாவது சவு சவு கூட்டு தனியாகவும் பண்ணலாம், அப்புறம் புடலங்கால பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், அப்புறம் அவரைக்காய் அந்த மாதிரி தனித்தனியாகவும் பண்ணலாம். முட்டைகோஸ் இல்லையா? ஆமாம், சவு சவு முட்டைகோஸ், கேரட், வேற இது பீன்ஸ், பீன்ஸ் நம்ம இல்லை பட்டாணி கூட சேர்க்கலாம். நம்ம இன்னைக்கான நான் சேர்க்கல பீன்ஸ். தண்ணி ஊற்றணுமா? ஆமாம், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் போட்டுக்கலாம், இந்த காய்கறிக்கு தேவையான சால்ட்டு, உப்பு கொஞ்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சைட் பை சைடு இது பாட்டுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கட்டும், ஸோ நம்ம விசில் வைக்கல, கொதிக்க தான் வச்சிருக்கோம். ஆமாம், இதில் கொஞ்சம் பாசி பருப்பு சேர்க்க போகிறோம். பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க பாசி பருப்பை. இந்த சம்மருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம், சம்மரே போனாலும் வெயில் கொஞ்சம் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம பாடி ஹீட்டை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா. கூட்டுனாலே ஜென்ரலாக நம்ம வந்து பாசி பருப்பு போட்டு தான் பண்ணுறது. சில பேர் பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க, சில பேர் பாயசம் பருப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பாசி பருப்பில் தான் பாயசம் பண்ணுவாங்களோ? ம், பண்ணலாம், பண்ணலாம் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஆமாம், ஸோ இப்போ நம்ம இது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம இந்த சைடில் வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இதை நெய்யில் வறுக்க போகிறோம். எல்லாமே நெய்யில் தான் முழுசாக வறுக்க போகிறோம். ஆமாம், ஸோ வறுக்கிறதுக்கு தேவையான ஹட்சன் நெய் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆஹா, ஒரு அருமையான ஒரு மனம், ரொம்ப தூய்மையான ஒரு நெய். ஸோ இப்போ இதில் வந்து முதல்ல போட போகிறது வந்து உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு இந்த ஃபுல்லாக பொறிக்கிறதுக்கு வந்து நம்ம ஹட்சன் நெய்யில் தான் பண்ணுறோம் இல்லையா. உண்மையிலேயே அந்த தூய்மையான ரொம்ப மனமான ஹட்சன் நெய் எடுத்து தான் வந்து இந்த டிஷ்ஷை நம்ம பண்ணுறோம். இதில் சமைக்கும்போது மனம் மட்டும் கிடையாது, சுவையும் ரொம்ப அருமையாகவே இருக்கும். இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம், இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சரி, காரத்துக்காக, காரத்துக்கு. இதோட நம்ம மிளகு ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் அது மிளகு குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ ரெண்டே ரெண்டு. ஆமாம், மிளகு, ஜீரகம் வந்து பச்சையாக அரைச்சிக்க போகிறோம். இதை இதோட தேங்காய் சேர்க்க போகிறோம். நம்ம ஓகே, தேங்காய் நம்ம மட்டும் இருக்குது, போட்டுடலாமா? நான் போட்டுருவேன். போதுமா? இன்னும் கொஞ்சம். ஸோ நம்ம இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறோம். இதோட கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பாரம்பரிய சமையலில் பார்த்தீங்கன்னா ஏன் பெருங்காயம் ஆட் பண்ணுறோன்னா எப்பயுமே கேஸ் இந்த வாயு தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா, விசில் வந்துருச்சு. மூணு விசில் வந்துருச்சுன்னா நம்மளுடைய காய்கறி பருப்பு எல்லாமே வந்து நமக்கு நல்லா வெந்திருக்கும் இல்லையா. ஆமாம், வெந்து வெந்து ரெடி ஆகிடும். ரெண்டு விசில் வந்தாச்சு, ஓகே, நல்லா வறுத்தாச்சு, நல்ல வாசனை வருது பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம், விழுத அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு நம்ம நல்லாவே வறுத்து எடுத்துக்கிட்டோம். குக்கர்ல இருக்கக்கூடிய தண்ணி ஆட் பண்ணுமா? ஆமா, கொஞ்சோண்டு. சோ இப்போ நம்ம அரைச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி விழுத அரைச்சுக்கணும். ஓகே, சோ தேங்காய் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட் தான் வந்து இது கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சிருக்கீங்க, வேற எதுவும் இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கா? இதோட ஜீரகம் ஆட் பண்ணணும். நம்ம இது பச்சையாக தான் ஆட் பண்ணணும், நம்ம வந்து வறுக்கக்கூடாது. வறுக்கக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன் போட்டு அரைக்கலாம். இப்போ நம்ம ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா விழுதா எல்லாமே ஒரு பதத்துக்கு சேர்ந்து வந்திருக்கு. அரைக்கணும் இல்லையா, ரொம்ப அருமையாகவே வந்திருக்கு. அதோடைய மனம், அந்த நெய், இப்போ ஜீரகம் போட்டிருக்கீங்க, மிளகு எல்லாமே சேர்ந்து ஒரு பெருங்காயம் போட்டிருக்குமா அதில்? ஆமாம், எல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான ஒரு வாசனை வந்து கொடுக்குது. பொரிச்ச கூட்டு சமைக்கிறதுக்கு தேவையான அந்த காய்கறி அண்ட் பருப்பு எல்லாமே வந்துட்டு நம்ம குக்கரில் வச்சுருந்தோம், ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிடலாமா? ஆ, பண்ணிடலாம். வாவ், ரொம்பவே அழகாக நல்லா கொலைஞ்சு இந்த பருப்பு வந்து சாப்பிட்ற பதத்துக்கு. இதில் உப்பு பெருங்காயம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. அண்ட் பெருங்காயத்தை பற்றி வந்து நம்ம சொன்னோம், பெருங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் என்னன்றதை. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம சாப்பாட்டில் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறது நமக்கு நல்லது தான் இல்லையா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த கூட்டு கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா, இப்போ இதோட நம்ம இப்போ அரைச்சி வச்ச விழுது, இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதை போட்டுடலாமா? ஆமாம், கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ அந்த பேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணாமல் அதில் ஊட்டியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். முதலே சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த டிஷ்ஷுக்கு நெய்யில் தான் நம்ம தாளிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ நெய் ஆட் ஹட்சன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிக்கிறதுக்கும் வந்து நம்ம நெய் தான் வந்து எடுத்தோம் இல்லையா. இப்போ நெய்யில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். போட்டுக்கலாமா? ம், போட்டுங்க. ஓகே, கடுகு வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் ஜீரகம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு, இப்போ ஜீரகம். ஜீரகம், உளுத்தம்பருப்பு ரெண்டே ரெண்டு. உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக நம்ம போட போகிறோம். போதுமா? ம், காஞ்ச மிளகாய். அண்ட் இதெல்லாமே நம்ம அரைச்சும் நம்ம போட்டிருக்கோம். ஆமாம், தாளிப்புக்கும் அதான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஒரு காஞ்ச மிளகாய் போதுமா? ஆமாம், இது வந்து வாசனைக்கு நம்ம இப்போ இது பண்ணுறோம். ஒன்று போட்டால் போதுமா? ஆ, போதும். ஓகே. கருவேப்பிலை. கருவேப்பிலை கொஞ்சோண்டு. மஞ்சப்பொடி. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்து இதோட நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுறீங்க. இதை நம்ம இதில் இந்த கூட்டோடு சேர்த்துட்டோம்னா நம்ம கூட்டு ரெடி. கூட்டு ரெடி. நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிடுறோம். அந்த நெய்யோடு போட்டுருந்தாங்க. ஓகே, நம்மளோட பொரிச்ச கூட்டு ரெடி. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு மிக்ஸ் பண்ணிடலாம் இல்லையா? ம், மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஆ, கண்டிப்பாக. பொரிச்ச கூட்டு சுட சுட தயாராகி என் கையில் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம். ம், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. அதில் அந்த சீரகத்துடைய ஃப்ளேவர், அதோடைய டேஸ்ட்டு சாப்பிடும்போதே வந்துட்டு அதோடைய டேஸ்ட் வந்து அதை பொரித்து போடுறதுக்கும் பொறிக்காமல் போடுறதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அவ்வளோ அருமையாக தெரியுது. அண்ட் பெருங்காயத்துடைய அந்த டேஸ்ட் அது ரொம்பவே அருமையாக இருக்குது. அந்த பருப்பு காய்கறிகள் எல்லாமே ரொம்ப நல்லா குழஞ்சிருக்கிறதுனால அந்த முழு சத்துமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு கூட வந்து சாப்பாட்டில் நம்ம அதை பிசைஞ்சு கொடுத்தோம்னா வந்து அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. காய்கறிகள் எல்லாமே நல்லா குழஞ்சிருக்கிறதுனால இதை அப்படியே பசங்களுக்கெல்லாம் வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி. மேலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எனக்காக சமைச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அஞ்சரி பெட்டி மூலியமாக. கண்டிப்பாக. பாய் சொல்லிடலாமா? பாய். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பர் டிஷ் பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி ஒரு சூப்பர் டிஷோட நாளைக்கு மேலே சந்திக்கிறேன். நீ டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் மதன். இது ஹட்சன் கார்ட் வழங்கும் அஞ்சரை பெட்டி. பாய் சொல்லிவிடுவோமா? பாய். அஞ்சரப்பட்டி நேயருக்கு வணக்கம். டாக்டர் கௌசல்யாநாதன். நம்ம போன வாரம் வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து எப்படி வந்து பார்த்துக்கணும், போஸ்ட்மார்டல் டிப்ரெஷன்னா என்ன, பிரெஸ்ட் ஃபீடிங் அதில் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அப்போ எப்படிலாம் வந்து நமக்கு நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதிரி வீனிங் டயட்னா என்னது, அதாவது குழந்தை பிறந்து 5 மாதம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா வந்து வீனிங் டயட்னு சொல்லுவோம், அதாவது ஒரு குழந்தைய வந்து ஸ்லோவாக வந்து மற்ற உணவுகள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. அது என்ன டயட்டு, அது எப்படி பண்ணலாம், நம்ம ஊரில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ்க்கு என்ன மாதிரி உணவுகள்லாம் இந்த குழந்தைகளுக்கு சரியாக வரும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் குறிப்பிட்ட மாதிரியே ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸுக்கு தண்ணி கூட தேவை கிடையாது. பிரெஸ்ட் மில்க்லேயே எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது, தேவையான தண்ணி சத்தும் அதிலேயே இருக்கிறனால 5 மந்த்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஃபீடிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானாகவே கொஞ்சம் பால் வந்து அம்மாவுக்கு குறைய ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டயத்தில் வந்து நம்ம இந்த வீனிங் டயட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சப்போஸ் பால் அம்மாவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட பேபிக்கு வேறு எந்த உணவும் தேவை இருக்காது. ஸோ மதரோட ஃபீடிங் எபிலிட்டி, அவங்களோட வந்து எவ்வளோ அவங்களுக்கு பால் அவங்களுக்கு குழந்தைக்கு கொடுக்க முடியறதுங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த வீனிங் டயட்டை வந்து பிளான் பண்ணணும். யூஸ்வலாக வந்து வீனிங் டயட்னா ஒவ்வொரு அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிலேயும் ஒவ்வொரு கல்ச்சரில் ஒவ்வொரு விதமான வீனிங் டயட் வச்சுருப்பாங்க. சிலவங்க கோயிலில் கூப்பிட்டு போயிட்டு குழந்தைக்கு சாதம் ஊட்டி கூட்டிகிட்டு வருவாங்க, சிலவங்க இட்லி கொடுப்பாங்க, சிலவங்க வந்து ராகி கஞ்சி கொடுப்பாங்க, சிலவங்க பொட்டுக்கடலையை வந்து வறுத்து அதை கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, சிலவங்க அரிசி கஞ்சி செய்வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வெறும் ஒவ்வொரு விதமாக வந்து இதை பண்ணுவாங்க. அந்த இட்லி நீங்கள் அரைச்சிட்டு அதை வந்து லேசாக நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் வச்சுட்டு அப்படியே நீங்கள் நாக்கில் வச்சா கூட அது அப்படியே வந்து அந்த இட்லி வந்து அது குழந்தை சாப்பிட்டுக்கும். இட்லி வந்து ரொம்பவே வந்து ஒரு உகந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். இதில் வந்து புரதச்சத்து இருக்குது,
இதில் மாவுச்சத்து இருக்குது, ஸ்டீம்டு ஃபுட், இதில் வந்து எண்ணெய் வகைகள் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக வந்து உடம்புக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டு. ப்ளஸ் நம்ம ஊரில் வந்து ஜெனட்டிக் கம்பேட்டபிலிட்டின்னு இருக்குது. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து ஃபுட்டை இம்போர்ட் பண்ணி அந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃபுட் வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. நம்ம இயற்கையாக நம்ம ஊரில் என்ன கிடைக்குது, நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத தான் அந்த வீனிங் ஃபுட்டில் குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கணும். அதில் ஒரு ரொம்ப மகத்துவம் நிறைஞ்ச ஒரு உணவுங்கிறது நம்ம இட்லி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம், சாதத்தில் பருப்பு சாதம். அந்த பருப்பு சாதம் அதே மாதிரி நல்ல சாதம் குழைய வச்சுட்டு பாசி பருப்பை ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் களைஞ்சிட்டு அதை நீங்கள் அதோட போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு மேஷ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக உப்பு சர்க்கரையெல்லாம் சேர்க்காமல், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு உணவோடையும் நம்ம பாரம்பரிய உணவோடு நாங்கள் குழந்தைக்கு வீனிங் டயட் கொடுத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல உணவு ரீதியான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை அமைய நல்ல வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் நாளைக்கு ஒரு நியூ விஷயத்தோடு நம்ம சந்திக்கலாம். வணக்கம், நான் தான் விஷப் தீனா. வெல்கம் பேக் டு ஹர்ட்ஸ் அங்கா வழங்கும் அஞ்சரிப்பட்டி. நான் இன்றைக்கி தீ லெசன்ஸ் டவர் சதனோரு மாசத்துல ஒரு சூப்பரான ஒரு புளி பருப்பு சார் பண்ண போகிறோம். அந்த புளி பருப்பு சார்னா உங்களுக்கு தண்ணியால் கொஞ்சம் லைட்டாக தேக்காக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸில் வந்து அந்த பருப்பு மசாலாலாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி அந்த புளியும் அந்த பருப்பு டுகெதர் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்க்கலாமா? புளி பருப்பு சாறு. தேவையான பொருட்கள்: புளி கரைசல் கால் கப், துவரம் பருப்பு 150 கிராம், தேங்காய் விழுது ஒரு தேக்கரண்டி, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, மிளகு 5, ஹட்சன் நெய் 2 தேக்கரண்டி, பூண்டு 5 பல், இஞ்சி சிறு துண்டு, தனியா தூள் கால் தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் அரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. என்னங்க இந்த டிஷ் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முழுகு மிளகு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா ஒரு 4 நம்பர் போடலாம். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்ட பிறகு என்ன பண்ணுறேன்னா நல்லா குக் பண்ணுங்க. கொஞ்சம் பொடிசை குக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக இஞ்சி, இஞ்சியோட பச்சை மிளகா, பச்சை மிளகா கொஞ்சம் லைட்டாக பொடிசாக சாப் பண்ணி போடலாம். இந்த மாதிரி 1/2 கப் பண்ணிவிட்டு சாப் பண்ணி போடுங்க. இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டிருக்கோம். போட்டு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா தக்காளி, எங்கிட்ட ஒரு முழு தக்காளி எடுத்துக்கோங்க. முழு தக்காளி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல பழமான தக்காளி டைரெக்டாக நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தக்காளி போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஹோர்ஸ் கீ ஆட் பண்ணுறேன். யூஸ் பண்ண பிறகு இந்த தக்காளி இந்த கீயோட போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுறோம். நல்லா வதக்குங்க. வதங்குற டைமில் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர். நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். புளி தண்ணி கொஞ்சமாக போடுங்க போதும். ஸோ என்ன வேணால் இந்த தக்காளி, அந்த மசாலா, இந்த புளி தண்ணி தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தக்காளி கொஞ்சம் லைட்டாக மேஷ் ஆகும். ஒன்ஸ் மேஷ் ஆகிற டைமில் அந்த புளி தண்ணியும் இதுவும் நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போது அந்த புளி மசாலா நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் பருப்பை ஆட் பண்ணுறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக தேங்காய் பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து சர்வ் பண்ணால் இந்த புளி பருப்பு சார் ரெடி. செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், மிளகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி,
பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும். அதனுடன் தக்காளி, ஹட்சன் நெய் ஊற்றி, உப்பு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், புளிக்கரைசல், துவரம்பருப்பு, தேங்காய் விழுது, கொத்தமல்லி இலை சேர்த்து சாப்பிட்டால் ருசியான புளிப்பருப்பு சாறு தயார். சூப்பர். இந்த புளி, அந்த பருப்பு, அந்த தேங்காய், அந்த நெய்யோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து நல்ல அந்த பருப்பு சாறு நெய்யோட போட்டு குழந்தைங்களை கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக காரத்தோட சாப்பாடு குழந்தைங்க கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கொடுத்து பழகுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ப்ரிப்பரேஷனோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இடம் பண்ணி விடைபெறுவது உங்களுக்கு சப்தினா. இது ஹர்ட்ஸ் அண்ட் கால் வணக்கம், அஞ்சரை பட்டி, சி யூ, பை பை, டேக் கேர்.